சோ நான் செஞ்சு வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட போறேன். என்ன என்ன ஐட்டங்களோ திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். குஷியாகவே பூமி பூவை போலானது கடல் வானம். மை ஹஸ்பண்ட் கிளீனிங் த ஃப்ரிட்ஜ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் பிளாக் தான். ஸோ இந்த பிரைடல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்தது. ஸோ சாட்டர்டே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி டேவாக இருந்தது, அஸ் வெல் அஸ் சண்டே. ஸோ சண்டே மார்னிங்கோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி பிரைடல் பிளாக் போட்டப்ப நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் வந்து பிரைடல் பிளாக் முடிச்சுட்டு வந்துட்டு என் ஃபேமிலிக்கு குக் பண்ணி கொடுத்ததெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பட் இந்த தடவை நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல, பட் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 19th ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து பிரைடோட பிளேஸ்க்கு நானும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மணி 3:30 கிட்டே ஆயிடுச்சு. பொண்ணு கொஞ்சம் வந்து லேட் ஆச்சு, ஏன்னா அவங்கள வந்து பார்க்கறதுக்கு ஒரு சில மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பொண்ணை வந்து ரெடி பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மத்தியானமே வந்து பட்னி சீரெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி விளையாண்டுருந்தாங்க. ஸோ பொண்ணோட முடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈரமாக இருந்தது. ஸோ பட் போனோடனே எங்களோட ஒர்க் டியூட்டியை வந்து ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அஸ் வெல் அஸ் நாங்கள் ப்ரெப்பிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நாங்கள் வந்து ஹேருக்குன்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஸ்கின்னுக்குன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த தடவை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸையும், இப்போ மாஸ்டர் கிளாஸ் நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100% ட்ரான்ஸ்பரன்சிங்க, நான் வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரைடோட பிளேஸ்க்கு கூடியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறதுல எந்த விதமான தயக்கமுமே இல்லை, ஏன்னா என்னோட டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லை. ஸோ அவங்களையும் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்டேன், கேட்டேன். அப்புறம் இந்த அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. அந்த இடம் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து டைம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து பிரைடோட சைடில் லேட் ஆகும் இல்லை நம்ம சைடில் லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி அழகாக கொண்டு போகணும், ஈவினிங் ரிசப்ஷன் அப்போ எப்படி இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு எல்லாமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறதுக்கு வேண்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்களும் பார்த்துட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டு பேசிட்டு வந்து பிரைடை வந்து மெல்ல மெல்லமாக அவங்கள வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேன் கேன் சாரி ட்ரிப்பிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க அழகாக வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ ஃபுல் வியூ பார்க்கும் போது அவங்க வந்து பிரிட்டி பிங்காக இருந்தாங்க, எனக்கு பார்க்கவே க்யூட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன், இன்னே வரைக்கும் அக்கா கிட்ட காண்டாக்ட் பண்ணும்போது ஓகே மேம், சரிங்க மேம், நீங்கள் எது சொன்னாலும் ஓகே மேம், ஓகே மேம், எஸ் மேம் அப்படின்னு மாதிரி தான் இருந்தாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஒன் டீச்சர், ஷீ ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல், ஓகேங்க, நல்லா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப மேக்கப் பற்றி அதிகமாக தெரியல, பட் அவங்க என்கிட்ட கேட்டது என்னென்னா நான் நானாக இருக்கணும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் எல்லாமே அமைஞ்சு வந்தது. ஸோ தேட் ஹேஸ் ஹேப்பன். ஸோ லைக் டைம் நம்ம வந்து லேட்டாக ஆரம்பித்தாலும் பட் நாங்கள் வந்து லைக் கிட்டத்தட்ட 5:50 வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு
அவங்கள வந்து ரூம் விட்டு வந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் கணக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பிரைடை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருக்குது. அவங்க என்ன தான் லேட்டாக வந்தாலும் நாம் வந்து நம்ம டைமுக்கு என்ன சொன்ன எக்ஸாக்ட் டைமுக்கு நம்ம ரெடி பண்ணி அமைச்சிடணும். அதுதான் நம்மளோட மெயின் கோலாக இருக்கணும் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ வந்து அமைச்சாச்சு, அதுக்கு ஃபாலோட் பை நாங்கள் வந்து போய் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். நமக்கு ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சாரி, இருந்த டயர்னஸில் அதை வந்து எங்களால் சுத்தமாக எடுக்கவே முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் இருந்தது. முகூர்த்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி 2 மணிக்கே வந்து எந்திரிச்சு நாங்கள் வந்து பொண்ணோட ரூமுக்கு போயிருந்தோம். பிரைடோட ரூமுக்கு போனோடனே பிரைடு வந்து மெல்ல மெல்லமாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களும் மறுபடியும் தலை குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து மணி 5 மணிக்கு முகூர்த்தம் டைம் வந்து குறிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வேகமாக ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ 2:30க்கு ஆரம்பிச்சு கட கடன்னு வேலை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நைட்டுக்கும் மார்னிங்க்குமே ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஐ லுக் வந்து ஓகே, சீரியஸாக ஹானஸ்டாக சொல்ல போனால் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணப்போ நிறைய பேர் இந்த ஒரு லுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணதுக்கு என்ன நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ வேல்யூ ஸோ மச். என்ன இன்னும் எனக்கு வந்து என்ன பூஸ்ட் பண்ணுறீங்க, நம்ம நல்லா பண்ணுற குட் அப்படின்னு கீப் அப் யுவர் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வாவ் அப்படின் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்றைக்குமே என்னோட அது என்னது அந்த கர்வத்தை வந்து தலைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். எப்பவுமே எனக்கு வந்து நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பிளீஸ் டூ கீப் ஆன் மோட்டிவேட்டிங் மீ, ஓகேவா? ஸோ அப்படியே வந்து நான் மார்னிங்கும் வந்து பொண்ணை வந்து அப்படியே ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு ஷி வாஸ் சோ வெரி ஹாப்பி, ஓகேங்களா? அந்த லுக்கு அதுவும் ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹேர்டோல வந்து நாங்க வந்து பண்ணது என்னன்னா பிரைடல் ஃபிளார்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு வச்சுருக்கோம். அண்ட் கீழே வந்து டாலர்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணது. ஸோ அவங்களோட சாரீ கலர் கேட்டு இந்த ஒரு இது லுக்கு கொடுத்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தான் நான் அவங்களுக்கு பண்ணோம். ஸோ நாமளே பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பியூட்டிஃபுல் டாலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. பட் அந்த டாலர்ஸ் எல்லாம் கூடயும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து போட்டுட்டு அழகாக ரெடியாகி மண்டபத்துக்கு போனாங்க. மேடெல்லாம் வந்து சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தோடனே வேகமா போய் குளிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோடனே வேகமா குளிச்சணும். குளிச்சாதான் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு, தூக்கம்லாம் வரல. பட் ஆனா 2 மணிக்கு எந்திரிச்சேன். அண்ட் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன், தன்மை குட்டியை வெளியே கூட்டிட்டு போகணும்ன்ட்டு. சோ அதனால நான் வந்து கொஞ்சம் போய் தூங்கலாம் அப்படின்னு பிளான். பட் பிஃபோர் தட் நான் வந்து இப்பவே காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சுட்டு போறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆஹா ஓஹோ பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, வெறும் கோதுமை ரவா உப்புமாவும் அதுக்கப்புறமேட்டு வந்து வாழைப்பழம் இருக்கு, அதை வந்து சாப்பிட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால எனக்கும் அவருக்கும் பாப்பாக்கும் 3 பேருக்கும் அதை செஞ்சு வச்சிருவேன். ஸோ நான் செஞ்சு வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட போறேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு உங்களை வந்து மீட் பண்ண போறேன். பாய். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்மா, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமேட்டு இது என்னது கேரளா ரஸ்தாளி, அதுக்கப்புறம் 1/2 கப் காஃபி. ஸோ இதை வந்து நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தூங்க போகிறேன். அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். 2 hours later. ஸோ இவர் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டுருக்காரு. நான் ஒன்று ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, உனக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்துல இறங்கி சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மை ஹஸ்பண்ட் கிளீனிங் தி ஃப்ரிட்ஜ். ஸோ ஒரு 2-3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி கீழே இருந்து வந்து சரி ஆர்டர் போடலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வேணாம், நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து நான் தக்காளி சாதம் பண்ணலாம், தக்காளி பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஃப்ரிட்ஜ் மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு ட்ரே வந்து கட் ஆயிடுச்சு.
அண்ட் அந்த ட்ரே கட்டானனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து உள்ளார பத்தவே இல்லை. அதனால் வந்து சரி மாற்றலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் வந்து என்ன பண்ணார் என்ன நினச்சாலும் தெரில. சரி உனக்கு ஃப்ரிட்ஜு நீ வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கிறத மேக்ஸிமம் பெனிஃபிட் பண்ணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு ட்ரே வந்து கீழே நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக போச்சு. ஸோ அப்போ நாங்கள் வந்து யோசித்தோம், சரி இது வந்து இடம் கிடச்சிருச்சுல்ல, இனி எதுக்கு புது ஃப்ரிட்ஜு, இந்த இருக்கிற ஃப்ரிட்ஜ்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஓடுற வரைக்கும் ஓட்டும், அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஒர்க்கிங் விமன்ஸோட வீடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்பப்போ ஏதாச்சும் டைம் கிடைக்கும் போது தான் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் டைம் கிடைக்கும் போது அவரே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தார். அண்ட் நான் அகாடமி போயிருந்தேன். அகாடமி போனப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபாய்க்கு 3 கிலோ வெங்காயம் வந்து கொடுத்தாங்க. நானும் அக்காவும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம். அண்ட் எனக்கு இந்த வாரத்துக்கு தேவையானது மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது ரெண்டும் வந்து நான் பேஸ்டாக அரைச்சி வைக்க போகிறேன். வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு பூண்டும் இதுவும் வாங்கியிருக்கேன், இஞ்சியும் வாங்கியிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அரௌண்ட் 300 ரூபீஸ்க்குள்ளார வந்துச்சு. 3 கிலோ பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு 1 கிலோ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இது இது இதோட பாதி சைஸ்ல வந்து அக்கா வந்து இஞ்சியும் பூண்டும் வாங்கியிருந்தா. அவ பாதி எடுத்துக்கிட்டா, நான் பாதி எடுத்துக்கிட்டா, ஸோ ஷேரிங். அதுவும் வந்து பச்சை மிளகாவும் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறைய இருந்தது. அண்ட் இப்ப இதுதான் பாருங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி வெளியே போகலாம் அப்படின்ட்டு மாலுக்கு கிளம்பி போயிட்டோம். மாலுக்கு வந்து சரி மூவி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ஒரு மூவி புக் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் போனோடனே ஃபுட் கோர்ட்டில் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மை பாப்பாவுக்கு ஆரஞ்ச் ஜூஸும் எனக்கு வந்து கேரட் ஜூஸும் வாங்கி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து குடித்தோம். குடிச்சு முடிச்ச பிறகு தனுக்குட்டியை வந்து பிளே ஜோன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்து விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும். பிகாஸ் தன்மை குட்டி இந்த தடவை வந்து நான் பிரைடல் போறதுக்கு முன்னாடி அம்மா போகாதம்மா பிளீஸ்மா என் குடியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஃபஸியா இருந்தாங்க. யூஸ்வலா அப்படி இருக்க மாட்டான், பட் இந்த தடவை கொஞ்சம் ஃபஸியானனால சரி நான் வந்து அம்மாவுக்கு போயிட்டு வந்தோடனே உன்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறேன் பாப்பா அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனாலதான் நான் வந்து அவளுக்கு பாப்பாவை வந்து கூட்டிட்டு மாலுக்கு போயிருந்தேன். ஸோ புரூக்ஃபீல்ட்ஸ் மால்ல வந்து பிளே ஜோன் அந்த ஏரியாவுக்கு கூட்டிட்டு போனனால பாப்பு குட்டிக்கு வந்து எங்களுக்கே அது புதுசா தான் இருந்தது, என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் என்னென்ன மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து அந்த சைடில் வந்து கேமிங் இருக்குன்னாங்க. அது வந்து கியூப்ஸ் கியூப்ஸ் மாதிரி சாஃப்ட் கியூப்ஸ், அது என்ன ஒரு குஷன் கியூப்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஏறி குச்சி விளையாடுறது, அதுக்கப்புறம் ட்ராம்பிளன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு கேம். இதுக்கு என்ன கேம்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் அந்த கேம் எல்லாம் இருந்ததுங்களா. ஸோ அது அதுக்குள்ளார என்டர் ஆகணும்னா அந்த ஒரு ஜோன் இருக்குது, அந்த ஜோனுக்குள்ளார என்டர் ஆகணும்னா 45 மினிட்ஸ்க்கு 300 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணுறது வந்து மினிமம் வந்து 600 ரூபீஸ் பே பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிளே பண்ணணும் அப்படின்னா ஒரு 500 ரூபீஸ் இல்லை 600 ரூபீஸ் இருந்தால் தான் 580 ரூபீஸ் இதுதான் அவங்களோட மினிமம் பேசிக் சார்ஜஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த கார்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போகணும். தன்மை கிட்ட கேட்டப்ப வந்து நான் போய் விளையாடுறேம்மா அப்படின்னு சொன்னால் குழந்தைகிட்ட வந்து போய் உட்காந்து பாப்பா இது வந்து செட் ஆகாது அப்படின்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன பிறகு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஓகே ஃபைன் கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கார்டு வந்து வாங்கினோம். 600 ரூபீஸ்க்கு 580 ரூபீஸ் வந்து ரிடீம் பண்ண முடியும். எனக்கு வந்து என்னமோ அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. பிகாஸ் இட்ஸ் நியூனால கொஞ்சம் ஓகே அப்படின் மாதிரி தான் இருந்தது. பட் இது இன்னொரு தடவை போய் விளையாட வைப்பேனா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அண்ட் ரொம்ப ரூல்ஸ் போட்டாங்க, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது, பேசாதீங்க, பேரண்ட்ஸ் வரக்கூடாது, உட்காரணும், நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இது பேசினாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருந்தது. அன்னைக்கு நான் வந்து ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்தனால எனக்கு வந்து எதுவுமே அவங்கள எதிர்த்து பேச முடியல. ஸோ நான் வந்து இப்படியே பார்த்துட்டு ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி வந்துட்டேன். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். பல பேத்துக்கும் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இட் டிபெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து அங்கே ஷேர் பண்ணேன். எனக்கும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாட பிடிக்கும், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வந்து டைம் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்லாம் தான் என்னோட கருத்தாக இருந்தது. ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் உடனே வந்து கீழே வந்து அவங்க சைட்லேருந்து பார்க்கணும், இவங்க சைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பிகாஸ் இது ப்ரியார்லி என்னோட கருத்து மட்டும்.
மட்டும்தான். ஓகேவா? உங்களுக்கு வேற கருத்து இருந்தால் தட் இஸ் யோர் பர்சனல், அதை நீங்க வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் வந்து சொல்றேன்னா, போன வீடியோல ஏதோ ஐடி ப்ரொஃபஷனலை பத்தி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேடம் வந்து ஃபுல்லாவுமே பார்க்கவே இல்லை. நான் எதை சார்ந்து பேசினேன் அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு புரிதல் இல்லாம நான் ஏதோ ஐடி ப்ரொஃபஷனல் டிகிரேட் பண்ண மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க. ஐயோ, நான் எந்த ஒரு ஜாபையும் நான் வந்து டிகிரேட் பண்ண மாட்டேன். ஐ ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். மேபி த வேர்ட்ஸ் விச் ஐ சே மேபி கொஞ்சம் மாறி இருக்கலாம், மாற்றம் இருந்திருக்கலாம், நீங்க வந்து மாறுதலா புரிஞ்சிருக்கலாம், பட் நான் அந்த விதத்துல மீன் பண்ணல. சரிங்களா? நீங்க வேணா அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால ஒரு சில பேருக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ பாப்புக்குட்டி நல்லா விளையாண்டு முடிச்சிட்டாலா? விளையாண்டு முடிச்சோடனே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே கொஞ்சம் வந்து அவ ரொம்ப நாள் ரொம்ப 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 நாள் ஆசைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு ஹேக்கட் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இட் வாஸ் பீன் அ வெரி லாங் டைம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து ஹேர்கட் பண்ண விடவே இல்லை. நான் வந்து ரொம்ப திருட்டுத்தனமாக தான் ஹேர்கட்லாம் பண்ணி அப்படியே அதுக்கெல்லாம் சம்மத்தி அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். சஜி பல்லெல்லாம் கூடி தொலைச்சிருக்கா, அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு பிளாக்ல வந்து இன்சர்ட் பண்றேன் என்னோட கதையை. பட் பாப்புக்குட்டிக்கு வந்து ஹேர் கட் பண்ணுன்னு சொன்னா எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க அப்பாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தெரியல, நான் வந்து அம்மா ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு வந்த பிறகுதான் அந்த முடியோட இது வந்து எனக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. லைக் முடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து தன்மைக்குட்டியை லாங் ஹேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆசை. பட் அவ ரொம்ப கேட்டுட்டே இருந்தா. அண்ட் அந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ரொம்ப குட் கேர்லா வந்து பிஹேவ் பண்ணியிருந்தா. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு க்ரோத் ஸ்பாட்டா என்னன்னு தெரியல, ரொம்ப கிராங்கியா இருந்தா. ஐயோ, எனக்கு வந்து சமாளிக்கவே முடியல. நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றேன், நிஜமாவே எனக்கு வந்து அது ஒரு சேலஞ்சிங் விஷயமா இருந்தது. அஸ் அ மாமா வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்லாம் அவ வந்து என்ன ரொம்ப அப்செட் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறமேட்டு இந்த வாரம் அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஓவர் மாதிரி தான். ரொம்ப ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணா, படிக்க சொன்னா படிப்பா, சாப்பிட சொன்னா சாப்பிடுவா. என் அம்மா என் மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அப்புறம் அப்படின்லாம் ரொம்ப லவ் அஃபெக்ஷன் காமிக்கும் போது வா குட்டி, அப்புறம் அவ கேட்கும் போது தட்டவே முடியல. ஸோ அதனால அவளை வந்து ஹேர் கட் கூட்டிட்டு போனேன். அங்க இருக்கவங்களும் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, நீ ஹேரை கட் பண்ணாத பாப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்ட் தென் ஃபைனலி ஷி டுக் அ டெசிஷன், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 inch வந்து கொஞ்சம் கட் பண்ணோம். அண்ட் மோர் தென் ஹேர் கட் பண்றதை விட அந்த ப்ராசஸ், அதாவது ப்ளோ ட்ரை பண்றது, ஹேர் வாஷ் பண்றதெல்லாம் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஷீ இஸ் கெட்டிங் இம்ப்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஆசை குழந்தைக்கே. ஸோ அதனால பண்ணோம். அண்ட் பார்த்தீங்கன்னா பாப்புக்குட்டி பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. தண்ணிக்குட்டியோட ஹேர் கட் முடிஞ்சோடனே நாங்கள் மூவிக்கு போயிட்டோம். ஸோ எப்பவுமே வந்து மூவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிடுவேன், அது என்னோட பழக்கம். ஸோ அங்கே இருக்கிற பிவிஆர் ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நேச்சோஸ் அப்புறம் க்ரீம் பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இன்டர்வல் பிரேக் வரும், அப்பெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டோம், வயிறு காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு கீழே வந்து நைட் டின்னருக்கு வந்து ஆனந்தாஸில் வந்து சாப்பிட்டோம். ஸோ நாங்கள் மாலே வந்து சாப்பிட போகிறோம். தன்மைக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. சுட்ட சுட்ட நூடுல்ஸ் உனது காமிப்பா. பரோட்டா. அவன் நூடுல்ஸ் வந்தோடனே எனக்கு பாருங்க தோசையை தள்ளி விட்டான். சோ இப்ப நாங்க சாப்பிட போறோம். பாய். சொல்லுங்க. செம்மையா இருக்கா? அந்த கடை பேர் என்ன? ஆனந்தாஸ். ஓகே, சரி நாங்க சாப்பிடுறோம். பாய். சோ பெல்ஜியம் வேஃபல் சாப்பிட்டுட்டு இருக்கா பாப்புட்டி. என்ஜாய்.
பார்த்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை வச்சு கிராஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே இருக்குது. போன தடவை ஸ்பாரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தேங்காய் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த தேங்காய் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இன்றைக்கி போனோடனே நாங்கள் அதை காமிச்சோடனே சரி நீங்கள் அந்த ஒரு தேங்காய்க்கு நீங்கள் பில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் சும்மா ரேண்டமாக வீட்டுக்கு தேவையான தேங்காய் அப்புறம் பாவக்காய் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் மட்டும் பார்த்து எது நல்லா இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இருந்தது, அதனால நான் வாங்கல. அண்ட் இந்த பேனும் வந்து மில்க் பேனு, நம்ம அகாடமிக்கு தேவைப்படுது, அதனால இந்த மில்க் பேன் வாங்கினேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா குருமிளகு, லூஸில் வந்து வாங்கினேன். குருமிளகுன்னா மிளகு சொல்லுவோம் இல்லையா, கருப்பு மிளகு, அந்த மிளகு 121 ரூபான்னு வாங்கினோம். அப்புறம் மக்கானா வந்து ரொம்ப பிடிக்கும் தன்மைக்கு. அப்புறம் கடலை எண்ணெய், இது வந்து டவல் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டதை ஒரு ரெண்டெண்ணம் வாங்கினேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு புதினா தலை, எல்லாம் வாடி போயிருந்ததுங்க. ஏதோ கொஞ்சம் தேருமோ அதை பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் நான் வந்து இன்னைக்கு இந்த தடவை ஷாப்பிங் போனது. புதுசா என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். இந்த பயோடெக்கோட ஃப்ரூட் பிரைட்னிங் டீப் பிக்மெண்டேஷன் ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின் மாதிரி நான் வந்து இனிஷியல் டேஸ் அப்ப, அதாவது யூடியூப் ஆரம்பிச்சப்போ நான் வந்து போட்டிருந்தேன், அதை வீடியோவாகவும் பண்ணியிருந்தேன். சரி இது ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், என் கையில சிக்கவே மாட்டேன்ட்டுச்சு. அப்புறம் இதை பத்தி நினைக்கிறதும் இல்லை. இந்த தடவை ஸ்பார்ல பார்த்தேன், அண்ட் எனக்கு டக்குனு இதை வந்து ஒன்னு வாங்கிட்டேன். சோ வாசிலினோட இந்த பாடி லோஷன் வந்து வாங்கியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 30 இருக்கு. சோ அவர் வண்டி ஓட்டிட்டு போகும்போது கை வந்து டேன் ஆயிடுதா, அதனால சரி இந்த மாதிரி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் கிரீசின்னு பாத்து வாங்குங்க, ரொம்ப கிரீசியா இருந்தா வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும், அப்படியே வழவழன்னு இருக்கும், அதனால அதை பார்த்து வாங்காதீங்க. ஒரு சில டிப்ஸ், இதெல்லாம் வந்து நான் ஸ்பான்சர்ட் வீடியோஸ், இதெல்லாம் நானே வந்து காசு கொடுத்து வாங்குதுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் சாம்பார் தூள், ரசப்பொடி, அப்புறம் மிளகுத்தூள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சைட் பாவக்காய், அப்புறம் இது வந்து ப்ளூபெரிங்க. ஒரு சில பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து இப்போ ரெகுலராக வந்து ஃபாலோலோ பண்ணுறீங்க, அதுவும் பிளாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறனால இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீக்கெண்ட் அப்போ வந்து ஸ்பார் சூப்பர் மார்க்கெட் போங்க, சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில ஐட்டம்ஸில் இருக்கும். அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்பும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்திருப்பாங்க, பில்லிங்ல வந்து அந்த 25% இருக்காது. சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்க பில் பண்ணும்போது நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க, இந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, இல்லனா நாம வந்து ஏமாந்துருவோம், ஓகேங்களா. நாங்க அந்த மாதிரி ஏமாந்துறோம், அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து சொல்றேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாப் குட்டிக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோல நான் இந்த ப்ளூபெரிஸ் வந்து காமிச்சிருப்பேன். சோ இது வந்து நம்மளோட ஊர்ல மணத்தக்காளி இருக்கும் இல்லீங்களா, மணத்தக்காளியோட ஒரு விதை அந்த ஃப்ரூட் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தாங்க இது. ஆனால் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு, அது வந்து சின்னது. அது அப்படியே கூட நீங்க வந்து சாப்பிடலாம், ஆனால் குழந்தைங்க அப்படி சாப்பிடுவாங்களா என்ன இல்லை, அதுவும் இதுவும் ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் இது வந்து யார் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதை டேஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வந்து தோணும், மணத்தக்காளியோட அந்த பழம் மாதிரி தான் இருக்கும். நீங்க யாராச்சும் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப வாடி போயிருந்தது, பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க, போன தடவை நல்லா இருந்தது, இந்த தடவை வந்து முக்கியம் இருந்தது. ஸோ கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். தன்மைக்கு ஆப்பிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே பிடிக்கும், கொஞ்சம் அன்ஹெல்தி ஃபுட்டை விட கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, முகம் காமிக்காம பேசினேன், பட் இப்போ இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நைட்டு போய் பாப்புக்குடி வந்து தூங்க வைக்க போயிட்டாங்க அவரு, நானும் போய் அப்படியே தூங்கினா தான் நாளைக்கு காலையில் நேரமாக எந்திரிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பை.